இப்ப இளவரசியும் ராஜாவையும் போய் நாம தாராளமா பார்க்கலாம். சரி வாங்க போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கலாம். எப்படி இது மட்டும் தனியா விழுந்தது? ஜக்கு கொஞ்சம் சீக்கிரமா வா. எங்க ஐயா வீட்டிலே திருடுறியா? இப்ப நாங்க யாருன்னு காட்டுறோம். நிறுத்துங்க, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? முதலாளி பாத்தீங்களா, நான் கூட தெரியாம அடிச்சிருக்கீங்க. மன்னிச்சிருக்க தலைவரே, உங்களை பார்த்தா திருட மாதிரி இருந்தது. இங்க பாரு, இளவரசிக்காக வாங்கி வச்சிருந்த பொம்மை இத உடைச்சு போட்டுட்டீங்களேடா. உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? நீ கவலைப்படாத காளியா, நீயும் எங்க கூட இளவரசியையும் மகாராஜாவையும் பாக்குறதுக்கு தயாராகு. இளவரசிக்கு நான் பரிசு கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வா வா வா, சீக்கிரம் போலாம். என் மகளோட பிறந்த நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்த அரண்மனைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நீங்க எல்லாருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான். நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு இந்த பரிசா கொண்டு வந்தோம். இத நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன அப்படின்னா, சாப்பிட உனக்கு ஒண்ணும் கிடைக்காது, ஏன்னா எல்லா லட்டுவையும் பீமே சாப்பிட்டுருவான். இன்னைக்கு நானும் என் மகள் இந்துமதிக்கு ஒரு அருமையான பரிச கொடுக்க போறேன். பல காலங்களா இந்த பதக்கத்தை பாதுகாத்துக்கிட்டு வரேன். இனிமே இத பாதுகாக்கிற பொறுப்பை நான் என் மகள் இந்துமதி கிட்ட ஒப்படைக்கிறேன்.